தையல் மிஷினுக்கு கண்டுபிடிக்கிறார். அவர் அந்த கனவு காணும் பொழுது அந்த கனவில் என்னென்னா அவர் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் காட்டுவாசிகளுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இந்த ஈட்டி மாதிரி உள்ள முனையில் ஒரு துவாரம் இருக்குது. பார்த்திங்கன்னா இவராக ஒன்றும் கற்பனை பண்ணலாம், கனவில் வருது. பிறகு அவர் அதே ஒரு நினைச்சு பார்த்தீங்கன்னா பழையபடி அவருடைய ஆராய்ச்சியை மாற்றி ஒரு நல்ல ஒரு ரேங்க் எடுக்கணும், ஒரு நல்ல ரெக்கார்டை ஏற்படுத்தணுங்கிறதுல அவருக்கு ஆர்வம். இப்போ அவர் வந்து அவர் அதையே நினைக்கிறார், அதை அந்த ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அதை நல்ல ரெக்கார்டை எடுக்கணும், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தணுங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அப்போ அவதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறனால அவருக்கே ஒரு சில ஐடியாஸ் ஃபார்ம் ஆகுது. பிறகு அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டில் போனோன்னு சொன்னால் சும்மா ஒரு வெறும் கள்ளத்துக்கு எறிகிற மாதிரி எரிஞ்சு வேர்ல்டு பிரேக் ரெக்கார்டை எடுத்து ஐக் பண்ணிடுறாரு. இப்போ நாம் வந்து ஒரு செயலை செய்யணும் அல்லது ஒரு பொருள் நமக்கு வேணும், இது நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்டோம், பிரபஞ்சத்திட்ட நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுவே நிறைவேற்றும்ங்கிற மாதிரிலாம் நிறையா கான்செப்டெல்லாம் இருக்குது. உண்மையில் அது வேலை செய்யுமா நீ பார்த்தா அதில் வேலை செய்கிறதுக்கு நிறையா பேருக்கு வேலை செஞ்சுருக்கு. உண்மையிலே அங்கே என்ன பிரின்சிபல் வேலை செய்யுது, என்ன தியரி அங்கே ஒர்க் ஆகுது? இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஷார்ட் புட் வந்து குண்டேறிதல் அது இது பண்ணுற அட்டன் பண்ணுறாரு. அவர் ஓரளவு போகுதோ வழியே இருந்தாலும் நல்ல ரேங்க் அவரால் எடுக்க முடியலை. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஒரு ரேங்க் எடுக்கணும், ஒரு நல்ல ரெக்கார்டை ஏற்படுத்தணுங்கிறதுல அவருக்கு ஆர்வம். இப்போ அவர் வந்து அவர் அதையே நினைக்கிறார், அதை அந்த ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அதை நல்ல ரெக்கார்டு எடுக்கணும், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தணுங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அப்போ அவதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கே ஒரு சில ஐடியாஸ் ஃபார்ம் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 24 மணி நேரமும் அந்த அவர் எந்த ஷார்ட் புட்டை எறிகிறாரோ அந்த ஷார்ட் புட்டை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். 24 மணி நேரம் ஒருத்தர் ஒரு ஷார்ட் புட்டை கையிலே வச்சுக்கிட்டே இருந்தால் என்னாகும், அந்த ஷார்ட் புட்டுக்கு வெயிட்லெஸ்ஸாக போயிடும். அதே அப்படியே நம்ம கை வந்து அக்கஷ்டம் ஆயிரும், அதை தூக்கி தூக்கி பழகி அப்படியே அக்கஷ்டம் ஆயிரும். அவர் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கையில் ஒரு கையில் ஷார்ட் புட்டை வச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்வார். அந்த மாதிரி ஒரு வரும்பொழுது பிற அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டில் போனோன்னு சொன்னால் சும்மா ஒரு வெறும் கள்ளத்துக்கு எறிகிற மாதிரி எரிஞ்சு வேர்ல்டு பிரேக் ரெக்கார்டு எடுத்து ஐக் பண்ணிடுறார். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் மிஸ்டிக்கலாக ஏதோ நடந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, முயற்சி தான் நடக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து 1-pointed இருக்கணும். நாம் வந்து நேரத்துக்கு நேராக நம்முடைய முடிவை மாற்றிக்கிட்டு இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு இதுலேயுமே எனர்ஜி வராது நமக்கு. அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு மிஸ்டிக்கலாக வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம கவனம் அதில் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறாரு, தையல் மிஷினுக்கு கண்டுபிடிக்கிறார். அவருக்கு வந்து தையல் மிஷினை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையே அவரே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நாள் ஒரு கனவு காண்றார். அந்த கனவு காணும் பொழுது அந்த கனவில் என்னென்னா அவர் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் காட்டுவாசிகளுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி கனவு காண்றார். அப்போ அவங்க அந்த காட்டுவாசிகள் என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் கையில் ஈட்டிகளை வச்சுருக்குறாங்க. அந்த ஈட்டிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஈட்டினுடைய முனையில் அந்த ஊசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈட்டி மாதிரி உள்ள முனையில் ஒரு துவாரம் இருக்குது. ஒரு துவாரம் இருக்கிற மாதிரி ஒரு ஈட்டி வச்சுருக்குறாங்க. இது அவருக்கு கனவில் வருது. பார்த்திங்கன்னு சொன்னால் இவராக ஒன்றும் கற்பனை பண்ணலாம், கனவில் வருது அது. பிறகு அவர் அதே ஒரு நினைச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் பழையபடி அவருடைய ஆராய்ச்சியை மாற்றி பொதுவாக எல்லாருமே ஊசி ஒரு தையல் ஊசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காம்பில் தான் வந்து நூலை கொடுக்குற மாதிரி தான் பொதுவாக தையல் ஊசி இருக்கும். ஆனால் தையல் மிஷினில் உள்ள ஊசியில் வந்து அந்த ஊசி நீடில் முனையில் வந்து ஊசி கொடுக்குற மாதிரி நூல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து ஒரு கனவில் வந்து அந்த மெசேஜ் அவருக்கு சேருது. இப்போ இது வந்து இவராக கண்டுபிடிக்கல, ஒரு மிஸ்டிக்கலாக வர்ற மாதிரி தான் வருது. அப்படியெல்லாம் கூட சில உதவிகள் வரும். இப்போ அதே மாதிரி அந்த ஷார்ட் புட்டை தூக்கிக்கிட்டு இருக்கிறவருக்கு இப்படி இப்படி தூக்கிகிட்டே இருந்தால் வெற்றி பெறலாங்கிறதெல்லாம் அவருக்கு எப்படி தோணிச்சது, யாரோ மிஸ்டிக்கலாக சொல்லலை. இருந்தாலும் கூட மிஸ்டிக்கலோடு இணைச்சும் பேசலாம், இணைக்காமலும் பேசலாம். ஏதோ ஒரு வகையில் 1-pointed இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான எனர்ஜி, தேவையான ஐடியாஸு, ஒரு நாவல் ஐடியா, இது வரைக்கும் யாரும் பின்பற்றாத ஐடியா கூட இருக்கலாம், அது கூட நம்மளை அறியாமலே வரும், மிஸ்டிக்கலாக வர்ற மாதிரி கூட தோணும். அதனால் மிஸ்டிக்கலாக நமக்கு ஏதோ உதவி நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது.
நம்முடைய மைண்டு நமக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிமனசு ஆள் மனதுன்னெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அந்த அடிமனது ஆள் மனதில் வந்து நிறைய பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது, மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து நமக்கு பண்ணணுங்கிறது இல்லை, நமக்குள்ளேயே நிறையா அந்தரங்கமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, ஹிடன் போர்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஏதோ வகையில் நம்மளை அறியாமலே நம்முடைய பவரே நமக்கு எக்ஸ்பீட் ஆகி நமக்கே வழிகாட்டுற மாதிரிலாம் கூட வரலாம். அதனால் மொத்தத்தில் நாமளை பொறுத்த அளவில் நமக்கு வெளியே தெரியக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நாம் அதை வந்து ஒரு முடிவெடுத்து என்ன அடையணுமோ எதை சாதிக்கணுமோ அதை மட்டுமே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸாக எடுத்து ஒரு கோலாக நம்ம செட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளை அறியாமலேயே அதை நோக்கியே நம்ம திரும்பிகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ஹிடன் மைண்டு கூட நம்மளை அறியாமலே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி கனவாக கூட வரலாம், அல்லது நமக்கே சில நாவல் ஐடியாவாக வரலாம், அல்லது யாரோ ஒருத்தர் என்னதோ ஒன்று சொல்கிறது கூட நமக்கு ஒரு ஐடியாவாக கிளிக் ஆகலாம். அப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அந்த ஒன் பாயிண்டடாக நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்தா மிஸ்டிக்கலாக நிகழ்ந்த மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலே எல்லாமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக தான் நிகழுது. அதனால் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கணும், முடிவை நோக்கி நம்ம நகரணும். நம்ம அந்த முடிவை நம்ம மாற்றிக்கிடாமல் இருக்கணும். முடிவை மாற்றிக்கிடாமல் இருந்தால் தான் நம்ம மனம் வந்து அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து செயலும் அதை நோக்கி பயணிக்கணும், மனசும் அதை நோக்கி பயணிக்கணும். நம்ம என்டையர் லைஃபே நம்ம கோலை நோக்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கத்தான் செய்யும். பார்த்தா மிஸ்டிக்கல் மாதிரி தோணலாம், ஆனால் எல்லாமே ப்ராக்டிக்கல் தான், எல்லாமே காரணகாரிய தொடர்போடு தான் நடக்குது. அதனால் நம்ம வந்து ஒன் பாயிண்டடாக இருந்து முடிவை மாற்றாமல் இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம நல்ல ஒரு அணுகுமுறைகள்லாம் நமக்கே புலப்படும். அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப சுலபமாக கூட நம்ம வேலையை மாற்றி கொடுக்கும். அதனால் நிச்சயமாக நம்ம அடைஞ்சு நம்ம முன் தீர்வு எடுத்துக்கிட்ட கோலை அடையலாம், எடுத்துக்கிட்ட முயற்சியில் வெற்றி காணலாம். ஏன் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா மிஸ்டிக்கல், இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா, நம்மளோட க்வெஸ்சன்ஸ் நமக்கு என்ன கேள்வி வேணால் வரலாம், வாட் எவர் நமக்கு என்ன வந்தாலும் அவ்வளவுக்கும் இந்த யூனிவர்ஸில் வந்து ரிப்ளை ஆன்சர் இருக்குது. நீங்கள் அப்சல்யூட் சைலன்ஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு டிஸ்கூ இல்லை, இப்போ இதுவும் இந்த இதோட ரிலேட்டடாக தானே இருக்குது. இப்போ அது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நாமளே ஒரு முடிவு எல்லாருக்கும் ஆன்சர் வந்து ஆல்ரெடி இட் இஸ் அவைலபிள் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்களா? அவைலபிளாக இருக்குதோ இல்லையோ அவைலபிள் ஆயிரம்னு எடுத்துக்கிட்டோம் இல்லாமல் நம்ம அந்த நம்ம ஒரு அப்சல்யூட் சைலன்ஸ் சரிசமாக வரும்போது அப்சல்யூட் சைலன்ஸுங்கும்போது இன்னும் பழையபடி நம்ம ஏதோ ஒரு கீழே நம்ம ஒரு சில இதுகளை கொண்டு மிஸ்டிக்கலாக நம்ம அணுக முடியாத ஒரு கொண்டு அப்சல்யூட் சைலன்ஸ். வாட் ஐ மீன், நம்முடைய மைண்டில் தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். நம்முடைய தாட்ஸோ இல்லை நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம நமக்கு தெரிஞ்ச இல்லை. நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ நீங்கள் அப்சல்யூட் சைலன்ஸ் இல்லை இன்னொரு ஃபேக்டரை நீங்கள் கொண்டு வந்த உடனே முக்கியத்துவம் எதுக்காக வரும்னு சொன்னால் அப்சல்யூட் சைலன்ஸை நோக்கியும் முக்கியத்துவம் போயிடும். அப்புறம் அப்சல்யூட் சைலன்ஸ் அடைகிறது அப்படின்ற கேள்வி வந்துடும். நல்லா அப்சல்யூட் சைலன்ஸை பற்றியே நினைக்க வேண்டாம், நம்ம வந்து நம்ம கோலை மட்டும் நினச்சா போவோம். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.